ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னுடைய இன்ஸ்டா ஃபுட் பேஜ் லிங்க்கை கொடுத்துருக்கேன். மறக்காமல் எல்லோரும் ஃபாலோ பண்ணி என்னுடைய இன்ஸ்டா ஃபுட் பேஜுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. இன்றைக்கி நம்ம கிச்சனில் ட்ரை பெப்பர் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஒயிட் ரைஸ் சப்பாத்திக்கெல்லாம் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும், தோசைக்கும் வச்சு சாப்பிடலாம். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கடாய் நல்லா ஹீட் பண்ணுறேன். நல்லா ஹீட்டான பிறகு 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் நல்லா ஹீட்டான பிறகு ஒரு 150 கிராம் அளவு சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா நம்ம வதக்க போகிறோம். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப ரிச்சாக இருக்கும். வெங்காயம் பாருங்கள், இப்போ நம்மளுக்கு கொஞ்சம் கோல்டன் கலர் வந்திருக்கு. இப்போ 1 டீஸ்பூன் பூண்டு விழுது ஆட் பண்ணுறேன். பூண்டு விழுது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்க போகிறோம். பூண்டு விழுது ஆட் பண்ணும் போது கேஸ் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா பூண்டு விழுதை வதக்கியாச்சு. இப்போ 1 டீஸ்பூன் இஞ்சி விழுது ஆட் பண்ணுறேன். இஞ்சி விழுது ரொம்ப நேரம் வதங்கக்கூடாது, ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சிக்கன் ஆட் பண்ணலாம். 250 கிராம் சிக்கன் ஆட் பண்ணுறேன். மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எண்ணெயிலேயே கேஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 10 to 15 minutes நல்லா வதக்க போகிறோம். நல்லா எண்ணெயிலே வதக்கினாதான் டேஸ்ட் நம்மளுக்கு அருமையாக கிடைக்கும். தேவையான அளவு உப்பு சிக்கன்லேயே இப்போவே ஆட் பண்ணிடுறேன். நான் கல்லுப்பு யூஸ் பண்ணுறேன். நான்வெஜ்ஜுக்கெலாம் எப்பயுமே இந்த மாதிரி பிரியாணி, சிக்கன் குழம்பு, மட்டன்லாம் செய்யும் போது கல்லுப்பு யூஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும் நமக்கு. பாருங்கள், 15 மினிட்ஸ் எண்ணெயிலே நல்லா வதக்கியாச்சு, தண்ணிலாம் விட ஆரம்பிச்சிருக்கு. இப்போ 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட்டு கலருக்காக 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன். 1/2 டேபிள்ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். லாஸ்ட்டாக நம்ம காரத்திற்கு வந்து பெப்பர் பவுடர் ஆட் பண்ண போகிறோம். அதனால் காரத்திற்கு தேவையான அளவு நீங்கள் குழம்பு மிளகாய்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா சிக்கன் மேலே அந்த மசாலாலாம் கோட் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ சிக்கன் குக் ஆகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாக தண்ணி ஆட் பண்ண வேணாம், ஏன்னா நம்ம ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறோம் நல்லா ட்ரையாக. அதனால் வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணால் போதும். ஆட் பண்ணி கேஸ் இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு சிக்கன் குக் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண போகிறோம். சிக்கன் நல்லா குக் ஆகிருச்சு, தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு நமக்கு. இப்போ கறிவேப்பிலையே ஆட் பண்ணுறேன். பெப்பர் பவுடர் 1/2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு காரத்திற்கு ஏற்ப நீங்கள் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. சில பேர் நல்லா ஸ்பைஸியாக சாப்பிடுவீங்க, அவங்களாம் 1 டேபிள்ஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ட்ரை ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம நல்லா ட்ரையான பிறகு சர்வ் பண்ணிங்கன்னா அருமையான ட்ரை பெப்பர் சிக்கன் ரோஸ்ட் ரெடி. மறக்காமல் நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் சேனல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ, லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் டு மை யூடியூப் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.